वेलकम टू आवर चैनल मैथ जर्नी இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 10th मैथ्स चैप्टर 1 एग्जांपल 1.10 பார்க்க போறோம் இந்த 1.10 ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா வெர்டிகல் லைன்ல நாம என்ன செய்யணுமா ஃபங்ஷன் அதாவது நிறைய கிராஃப்ஸ் கொடுத்திருக்காங்க இது வந்து எதெல்லாம் ஃபங்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க அத தான் நாம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் அதாவது தமிழ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா குத்துக்கோடு சோதனை மூலம் என்ன செய்ய போறோம் சார்பை தீர்மானிக்கவும் எது சார்பு அப்படிங்கறத நாம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் குத்துக்கோடுனாலே எப்படி இருக்கும் அப்படினா வெர்டிகல் லைன் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் நாம என்ன செய்வோம் லைன் போடுவோம் செங்குத்தா இருக்குறதை நாம என்ன செய்வோம் குத்துக்கோடு சொல்லுவோம் அத வச்சு தான் என்ன செய்வோம் ஆன்சர் கொண்டு வரோம் இப்போ ஒரு டயகிராம் வரையிருக்காங்க இந்த டயகிராம்ல நான் வெர்டிகல் லைன்ல ஒரு சின்ன ஒரு லைன் போடுறேன் இந்த லைன் போட்டுட்டேன் அப்படினா இங்க BQங்கற எத்தனை பாயிண்ட்ல வெட்டுது அப்படிங்கறத தான் இதுல கணக்கு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒன்னு வெட்டுது Bங்கறதுல ஒன்னு வெட்டுது Qங்கறதுலயும் ஒரு ஒரு இதுல வெட்டுது எப்பவுமே ஃபங்ஷன் வந்து 1 1 விட கம்மியா தான் இருக்கும் அதாவது அதிகபட்சமே 1 தான் வெட்டுறது அதாவது அது அப்படி இருந்தா நான் சொல்லலாம் ஃபங்ஷன் சொல்லலாம் 1 க்கு மேல வெட்டிச்சு அப்படினா அது வந்து ஃபங்ஷன் கிடையாது இப்போ இந்த இது வந்து ரெண்டு இடத்துல வெட்டிருக்கு இந்த இடத்துல Bங்கற இந்த இடத்துலயே வெட்டிருக்கு இங்கேயே வெட்டிருக்கு அப்ப இது ஃபங்ஷனா கண்டிப்பா என்ன கிடையாது ஃபங்ஷன்ஸ் கிடையாது அப்ப நான் சொல்லலாம் சார்பு இல்லை அப்ப நான் சொல்லலாம் இட் இஸ் a ஃபங்ஷன் இட் இஸ் நாட் a ஃபங்ஷன் சொல்லலாம் நம்ம ரீசன் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் வெர்டிகல் லைன் வந்து வெர்டிகல் லைன்ஸ் என்ன செஞ்சிருக்கு அப்படினா ரெண்டு பாயிண்ட்ல எடுத்து செஞ்சிருக்கு வெட்டி இருக்கு அதனால நாம என்ன சொல்லலாம் மீட் தி கர்வ் மீட் தி கர்வ் இன் 2 பாயிண்ட்ஸ் two points எதெல்லாம் b யும் q அப்ப நான் என்ன போடலாம் b and q னு சொல்லிரலாம் தமிழ்ல சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படினா இந்த குத்துக்கோடு ஆனது bq என்ற இரு புள்ளிகளில் எடுத்து வெட்டுகிறது எனவே என்ன கிடையாது சார்பு இல்லை அப்படி சொல்லிரலாம் அடுத்து இரண்டாவது சம் பார்க்க போறோம் இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா அதே மாதிரி ஒரு என்ன செஞ்சிருக்காங்க பாராபோலா போட்டுருக்காங்க இந்த பாராபோலால இந்த லைன் வெர்டிகல் லைன் நம்ம எடுத்துக்கோம் போட்டுறோம் இது எத்தனை பாயிண்ட்ல வெட்டுது அப்படிங்கறத பார்க்க போறோம் கண்டிப்பா bங்கற ஒரு பாயிண்ட்ல தான் வெட்டுது நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஃபங்ஷன்னா ஒரு பாயிண்ட்ல தான் வெட்டுவோம் அப்ப அதிகபட்சமே ஒரு பாயிண்ட்ல தான் வெட்டுறோம் அப்ப நான் நினைச்சிட்டேன் இது வந்து ஃபங்ஷன் அப்ப நான் என்ன எழுதணும் இட் இஸ் a ஃபங்ஷன் தமிழ்ல சொல்லும்போது இது வந்து என்ன சார்பு உண்டு சோ அந்த சார்பு என்ன சொல்லலாம் ஒன்னு சொல்லலாம் நாம வந்து ரீசன் சொல்லணும்னா அதே மாதிரி தான் வெர்டிகல் லைன் மீட் தி கர்வ் இன் அட்மோஸ்ட் 1 பாயிண்ட் சொல்லணும் என்ன சொல்லணும் அட்மோஸ்ட் 1 பாயிண்ட் அப்படி சொல்லி எடுத்துக்கலாம் முடிச்சுக்கலாம் அப்ப நான் இதெல்லாம் எழுதுவேன் வெர்டிகல் லைன் மீட் தி கர்வ் இன் அட்மோஸ்ட் 1 பாயிண்ட் சொல்லலாம் அடுத்து மூணாவது பார்க்க போறோம் மூணாவதுல அதே மாதிரிதான் பாராபோலா வந்து கொடுத்திருக்காங்க இதுல வெர்டிகல் லைன் வந்து எடுத்து செஞ்சிருக்க அப்படினா எத்தனை பாயிண்ட்ல வெட்டுது அப்படிங்கறத பார்க்க போறோம் BQ இதுல ஒரு பாயிண்ட்ல வெட்டுது இந்த பாராபோலால இங்க ஒரு இடத்துல வெட்டுது இங்கேயும் ஒரு இடத்துல வெட்டுது அப்படி வெட்டி ரெண்டு இடத்துல வெட்டுது அப்ப நாம என்ன சொல்லணும் இட் இஸ் நாட் எ ஃபங்ஷன் அப்ப இதே இத நான் என்ன செய்வேன் இந்த இடத்துல எழுதுவேன் இட் இஸ் நாட் எ ஃபங்ஷன் வெர்டிகல் லைன்ஸ் மீட் தி கர்வ் இன் 2 பாயிண்ட்ஸ் எதெல்லாம் BQல வெட்டிருக்கு வெட்டிருக்கு அதனால இது என்ன கிடையாது ஃபங்ஷன்ஸ் கிடையாது அப்ப சார்பு கிடையாது அப்படி நினைச்சிடலாம் எழுதிக்கலாம் அடுத்து நானாவது பார்க்க போறேன் அதே மாதிரி எழுதிட்டாங்க ஒரு டயகிராம் வந்திருக்காங்க இதுல வந்து வெர்டிகல் லைன் இத தான் போடுறாங்க இப்போ இந்த டயகிராம்ல இந்த லைன் எதுல எத்தனை பாயிண்ட்ல வெட்டிது பார்க்க போறோம் இந்த இடத்துல பாக்கும்போது கண்டிப்பா இந்த ஒரு இடத்துல தான் அழிச்சிருக்கு வெட்டிருக்கு Bங்கற பாயிண்ட்ல மட்டும் தான் அழிச்சிருக்கு வெட்டிருக்கு அப்ப இது ஃபங்ஷனா கண்டிப்பா ஃபங்ஷன் இப்போ இட் இஸ் a ஃபங்ஷன் வெர்டிகல் லைன்ஸ் மீட் தி கர்வ் இன் அட்மோஸ்ட் 1 பாயிண்ட் எடுத்துக்கலாம் சொல்லிக்கலாம் சார்பு உண்டு Bங்கற ஒரே ஒரு புள்ளியில மட்டும் எடுத்துது வெட்டிகிறது எனவே எடுத்துக்கலாம் சார்புன்னு சொல்லிக்கலாம் நமக்கு வேண்டிய ஆன்சர் வந்துச்சு கிடைச்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி